ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ, அந்த EOMP 42.0 கேம்குள்ளே வந்துருச்சு, அலா கூட 2.0 கேம்குள்ளே வந்துருச்சு, பட் இன்னமும் எங்கே ப்ரோ அந்த சோனியா கேரக்டர் வந்து கேம்குள்ளே வரவே இல்லையே. ஸோ அது எப்போ தான் ப்ரோ நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வருவாங்க? அதை வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா இல்லை டைமண்ட் வச்சு வாங்குற மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த எல்லா கொஸ்டினுமே இந்த ஒரு வீடியோ பார்க்குறது மூலயமா உங்களுக்கு கிளியர் ஆகும். இதுக்கு நான் வந்து 100% கேரண்டி தரேன். ஸோ இது கூடவே நம்ம கேம்குள்ளே அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்ன்னு நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், லீக்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு புது ரூல் போட்டிருக்காங்க, என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது 28% வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க மக்களே, ஓகேங்களா? அது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு டைமண்ட் டாப்அப் பண்ணுறீங்க இல்லை ஒரு பப்ஜி கேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது டாப்அப் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 80 டைமண்ட் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாய்ன்றது 120 ரூபா ஆகலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா அந்த 100 ரூபாய்க்கு 80 டைமண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 80 டைமண்ட் வந்து 60 டைமண்டு 50 டைமண்ட் இந்த மாதிரி ஆகலாம், ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற ஆன்லைன் கேம்ஸில் ப்ளே பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 100 ரூபாய் வின் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வித்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து 100 ரூபாய் கொடுக்க ரூபாய் கிடைக்காது, உங்களுக்கு லைக் 70 ரூபா 73 ரூபா இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. பேலன்ஸ் 30 ரூபா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜிஎஸ்டியாக வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இதனால் நீங்கள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் கேமிங் கம்பெனிஸும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஆல்சோ கேமிங் கம்பெனிஸ் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்துலாம் அவ்வளோவா வந்து இன்கம் வராது. ஸோ இந்த மாதிரி கேமிங் கம்பெனிஸ் பாதிக்கப்படுறதுனால அது வந்து எங்களையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு ரூலை திருப்பியும் ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷைட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கேம்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் எமோட் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரீ ஃபயர் கப் 2.0 டோர்னமெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் 19th அன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஃபயரோட எல்லா சொல்லையும் வந்து ஆரம்பிக்க போகுது. நமக்கு எப்போ ப்ரோ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நமக்கு இப்போ கரண்ட்டாக அந்த ஸ்டேட் வார் ஈவெண்ட் வந்து போயிட்டு இருக்குது இல்லையா, இது முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ஆரம்பிக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கப்புன்னு டோர்னமெண்ட் வச்சு அந்த டோர்னமெண்ட்டில் ரீச் பண்ணுற டாப் 100 டீம்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் வந்து ஃப்ரீயாக தராங்க. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அந்த ஸ்டேட் வார் ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வரக்கூடிய ஓப்பன் டோர்னமெண்ட் வந்து கிளாஷ் ஸ்குவாட் கப், ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஷ் ஸ்குவாட் கப் மூலயமா தான் நமக்கு வந்துட்டு இந்த எமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. நமக்கு யூஸ்வலாக அந்த ஈவெண்ட் மூலயமா எமௌண்ட் வந்து டெம்பரவரியாக கொடுப்பானுங்க. இந்த வாட்டி இந்த ஃப்ளாக் எமௌண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பட் இது வந்து டெம்பரவரியாக கொடுப்பாங்களா இல்லை பெர்மனண்டாக கொடுப்பாங்களான்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். நம்ம கேம்குள்ளே அந்த OB40K அப்டேட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஆக போகுது, ஆல்மோஸ்ட் அடுத்த அப்டேட் வரப்போகுது இல்லையா. ஸோ இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோனியா கேரக்டர் வந்து நம்ம கேம்குள்ளே வரவே கிடையாது. நம்ம சொல்லியிருந்த மாதிரி அந்த அலாக் கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் இந்த MP42.0 எல்லாமே வந்து கேம்குள்ளே வந்துருச்சுங்க. பட் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கு பெட்டு அது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோனியா கேரக்டர் கேம்குள்ளே வரவே இல்லை. அந்த பக்கு பெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பூயா பாஸ் கிரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் விட்டுருக்கானுங்க. அதே மாதிரியே இந்த ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் சர்வர்ஸ்லையும் வந்துட்டு அந்த பூயா பாஸ் கிரேட்டில் வந்து விட்டுருக்கானுங்க மக்களே, ஓகேங்களா? இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோ இங்கே இருக்குது பாருங்கள், இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சோனியா கேரக்டர் அது இந்த மாதிரி வந்து விட்டுருக்கானுங்க, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த மாதிரி விடாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அலாக் கேரக்டர் 2.0 அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த EOMP 42.0 எல்லாமே வந்து கேம்குள்ளே வந்துருச்சுங்க. பட் பேலன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்குது. இதுக்கு எல்லாரும் இவ்வளோ வெயிட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டருக்கு அவ்வளோ பவர் கொடுத்துருக்கானுங்க மக்களே, ஓகேங்களா? ஏன்னா லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து இந்த கேரக்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கேட் தேவைப்படாது, ரிமூவல் பண்ண தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பவர் இந்த கேரக்டர் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாசிவ் ஸ்கில் வேறு, ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு பாருங்களேன் எளிமை ஆட்டி அடிக்கிறேன் நான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து ஹெல்த்து கம்மியாக, அதாவது லைக் ஒரு 10 HP ஸோ அந்த மாதிரி டைமில் வருதோ, அதாவது 1 HP இந்த மாதிரி வருதோ, அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ இது மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டைம் லிமிட் கிடைக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து எனிமையை கில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாக மாட்டீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹெச்பியோட திருப்பியும் வந்து இதோ இந்த மாதிரி வந்து இது பிறந்துருவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஸ்பெஷல் பாயிண்ட். ஸோ நம்ம கேம்குள்ளே இந்த OB40 எப்டேட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் ஈவெண்ட்டு, 6th அனிவர்சரி ஈவெண்ட்டு, அலாக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஈவெண்ட் வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால தான் வந்துட்டு
ஆனால் இன்னமும் அந்த கேரக்டர் நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. நமக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா OB41க்கான அட்வான்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா, ஸோ அதுக்கப்புறமா தெரிஞ்சிடும் இந்த ஒரு கேரக்டர் வந்து நமக்கு வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இன்னும் 20 டேஸ் தான் இருக்குது, 20 டேஸில் இந்த கேரக்டர் வரதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி தாங்க. ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் இந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்தோட மிட்டு இல்லை செப்டம்பர் மந்த் ஸ்டார்டிங் இந்த டைமில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இது மட்டும் கிடையாது, நமக்கு இன்னொரு புது கேரக்டரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான். ஓகேங்களா, அந்த கேரக்டரை பற்றி நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ஒரு சோனியா கேரக்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த OB40 அப்படின்றது கிடையாது, OB41 அப்படின்றத வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா இல்லை டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது மட்டும் கிடையாது, இனிமேல் அப்கமிங்கில் வரக்கூடிய எல்லா கேரக்டருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டை வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த கேரக்டர் நமக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த கேரக்டர் நம்ம கேமுக்குள்ளே வரும் பார்த்தீங்களா, வந்த உடனே நமக்கு வந்து இந்த ஸ்டோரில் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, இந்த கேரக்டர் ஒரு ஈவெண்ட் மூலமா நம்ம கேமுக்குள்ளே வரும், அதுக்கப்புறமா ஒரு ஒரு 1 வீக் கழிச்சோ இல்லை 2 வீக் கழிச்சோ தான் நமக்கு வந்து இந்த ஸ்டோரில் கோல்டை வச்சு வாங்குற மாதிரி ஆட் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் சம்திங் ஒரு மிஷின் கொடுத்துருப்பாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ கம்மிங் ஃப்ரைடே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரீஃபயரோட OB41 அப்டேட்டுக்கான அட்வான்ஸ் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கோடு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளே வந்து இதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அந்த கோடை வந்து ஆக்டிவேஷன் கோட் எப்படி வாங்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்பேன். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோட் எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்ல லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் என்னலாம் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது, அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா என்னெல்லாம் சேஞ்சஸ்லாம் கேமுக்குள்ளே பண்ணுவாங்கன்றதை பற்றி நீங்களே வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்கள். இந்த ஒரு வீடியோவை நான் இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் ஆச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல்லைக்கான் ஆக்கி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை, டேக் கேர், ஹாவ் எ நைஸ் டே. Believe life has lot of surprises for everyone. Nobody can predict life. Anything can happen in life. Anything can happen. What you want will not happen. What you need will definitely happen. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். So believe in life.